வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நான் வீட்டிலேயே தோட்டத்துக்கு தேவையான மக்கின உரம் செய்கிறது என்னென்று தான் காட்ட போகிறேன். முதல்ல அதுக்கு இப்படி ஒரு பழைய வாளி ஒன்று எடுக்கணும். பேந்து வாளியின் கீழ்ப்பக்கம் ஒரு ஓட்டைய போடணும். ஏன் கீழ்ப்பக்கம் ஓட்டை போடணுமெண்டா, நாங்கள் வாளிக்க போடுற குப்பை இருக்குதானே, அந்த குப்பைக்கு மேலே நாங்கள் அந்த குப்பையை உக்க பண்ணுறதுக்கு குப்பைக்கு மேலே அடிக்கடி நாங்கள் தண்ணி இதழிப்போம். அந்த தண்ணி வந்து கீழே வாளிக்குள்ளே தங்கி நிற்கக்கூடாது. தங்கி நிற்காமல் இருக்கிறதுக்கு தான் கீழே ஒரு ஓட்டை கொண்டு போடுறோம். அதுக்கு பிறகு வாளியை சுற்றி ஒரு நாலு பக்கமும் ஒரு ஓட்டை போடணும். இது ஏனென்று சொன்னால், குப்பை உக்குறதுக்கு காற்று போகணும், ஒரு காற்று வந்து போய்கொண்டிருக்கணும். அதுக்காண்டி தான் நாலு பக்கம் ஓட்டை போடுறோம். இதே மாதிரி ஓட்டை போட்டா சரி ஃபுல்லா ஓட்டை போட்டாச்சு. இனி நாங்கள் வாளிக்க குப்பையை போடலாம். இது பார்த்தீங்கன்னா, எங்களோட காணிக்க உள்ள மாமரத்தின் நாவல் மரத்தின் காஞ்ச இலசரல் தான் இது. இதைத்தான் நான் உக்க வைக்க போகிறேன். இந்த குப்பைகள் வந்து பழைய இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் அதோட ஒன்றும் இருக்கக்கூடாது. அங்கால கொஞ்சம் தோட்ட மண் எடுத்து வச்சுக்கேன். இது வந்து புளிச்ச மோர் தண்ணி. இது ஏனென்றா, இதுதான் நுண்ணீரை வந்து நல்லா பெருக்கும், அப்போதான் குப்பை வேலை குக்கும். இனி நாங்கள் வாளிக்க முதல்ல கொஞ்சம் தோட்ட மண்ணை போடுவோம். தோட்ட மண் ஏனென்று சொன்னால், அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் தான் குப்பையை உக்குற வேலையை செய்ய போகுது. அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்த இலசருகளை போடுவோம். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே அந்த புளிச்ச மோர் தண்ணி இருக்குத்தானே, அதை தெளிச்சு விடணும். அதுக்கு மேலே திரும்ப மண்ணை போடணும். மண்ணுக்கு மேலே திரும்ப குப்பையை போடணும். போட்டுட்டு திரும்ப மோர் தண்ணியை தெளிக்கணும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு அடுக்காக போடணும். இப்படி வாளிபுல்லாம் போட்டுட்டு கடைசியில் மோத்தண்ணியையும் ஊற்றி விடணும். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கிழமையால் எடுத்த வீடியோ. இதை கொஞ்சம் இப்படி கிளறி விடணும். அதுக்கு மேலே அந்த புளிச்ச மோர் தண்ணியை ஊற்றணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் மோர் தண்ணியை விடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குப்பை வந்து வேலைக்கு உக்கும். பேந்து நாங்கள் அந்த வாளிக்க இந்த குப்பையை நிரப்பி விடணும்.
பேருங்கோ குப்பை வளாகுகள் இறங்கி இருக்கண்டு வாளிக்கு மேலே கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அதுக்கு நாங்கள் கொஞ்சம் இலைச்சருகளை போட்டு விடுவோம். போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மோர் தண்ணியை ஊற்றி விடணும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு 10 hours கழிச்சு எடுத்த வீடியோ. கொஞ்சம் குப்பை இறங்கி இருக்கு. மேலே இருக்கிற குப்பையை கொஞ்சம் வெளியில் எடுப்போம். பாருங்க குப்பை உக்க தொடங்கிட்டு. இதுக்கு மேலே கொஞ்சம் மோர் தண்ணியை தெளித்து விடுவோம். தெளிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இலைச்சரையிலே போட்டு விடணும். போட்டுட்டு கொஞ்சம் மோர் தண்ணியை தெளித்து விடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் மேலே தண்ணி தெளிக்கணும். இதுக்கு மேலே ஒரு இப்படி ஒரு மட்டையை போட்டுட்டு ஒரு கல்லையும் வைக்கணும். இது பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு 5 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ. திரும்ப நாங்கள் மேலே இருக்கிற இலைச்சர் எடுப்போம். எடுத்து அந்த வேசனுக்கு ஃபுல்லாக கொட்டிட்டு திருப்ப ஒருக்கா நல்லா கிளறி விடணும். திருப்ப நாங்கள் வாளிக்க இந்த குப்பையை திருப்ப போடணும். ஏன் இப்படி அடிக்கடி எடுத்துக்கலாம் விடணும்னு சொன்னால் அப்போ தான் குப்பை வந்து எல்லா இடத்துலையும் சமமாகவும் வேகமாயும். வாளிக்க திரும்ப ஃபுல்லாக போட்டுட்டு பார்த்தா கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் இலைச்சர்களை போட்டு விடுவோம். குப்பை உக்க உக்க இப்படி இடைவெளி வரும். சரி, ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கிழமை எடுத்த வீடியோ. பாருங்க இவ்வளோ கீழே இறங்கி இருக்கண்டு. ஏனென்று சொன்னால் குப்பை வேகமாக வலிக்கிட்டுது. இதையும் திரும்ப ஒருக்கா பழைய மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு வாளிக்க போடுவோம். மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் குப்பைக்கு தண்ணி தெளிக்கணும். குப்பையின் ஈரத்தை பார்த்து வாளிக்க ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு குப்பை போட்டதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு எடுத்த வீடியோ. இதையும் திரும்ப ஒருக்கா போட்டு ஒருக்கா கிண்டி விடுவோம்.
இது அடுத்த 15 நாளால் எடுத்த வீடியோ. அடிக்கடி நாங்கள் வந்து இந்த குப்பையின் ஈரப்பதத்தையும் சரி பார்க்கணும். அப்படி வந்து ஈரழிப்பா இல்லாட்டிக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும். அதிக ஈரமாயும் இருக்கக்கூடாது, அதே நேரம் குப்பை வந்து அதிகமாக காஞ்சியும் இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பை போட்டதுலேருந்து 2வது மாதம் எடுத்த வீடியோ. எப்படி உப்பி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் கட்டாயம் பயிருக்கு மண்புழு உரம் தான் போடணும்னு இல்லை. இப்படி நாங்கள் குப்பையை உக்க வச்சு இல்லாட்டிக்கு வீட்டில் வர மரக்கறி கழிவுகளையும் மூக்க வச்சு இப்படி நாங்கள் பயிருக்கு போடலாம். இதுவும் நல்ல உரமாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கின உரம் தயாராகிட்டு பாருங்க இப்படி பவுடராக இருக்குண்டு. இதை நாங்கள் இப்படி ஒரு உரை வாக்கெடுத்து இதுக்கு கொட்டணும். பாருங்க குப்பை எப்படி கருத்த கலரில் இருக்குன்னு சொல்லி. இதைத்தான் சொல்லிவிடும் கருப்பு தங்கம்னு சொல்லி. இப்படி கொட்டிட்டு அதில் உள்ள தடிகள் கல் மற்ற பெரிய பெரிய பொருளை எடுத்து எறியணும். கடைசியாக அந்த உரத்தை எடுத்து நாங்கள் வந்து பயிருக்கு ஒரு 2 கைப்பிடி என்ற வீதத்தில் போட்டுட்டு இப்படி ஒரு கம்பி இல்லாடி ஒரு தடி எடுத்து வடிவாக கிளறி விடணும். இது பார்த்தீங்கன்னா உரம் போட்டு சரியாக 2 கிழமையில் எடுத்த வீடியோ. பாருங்க இப்படி காய்ச்சிருக்கண்டு. நான் இந்த கத்தரி செடியை பற்றி அறுவடை வீடியோ போடேக்க வீடியோவில் காட்டியும் இருப்பேன், அதே நேரம் நான் சொல்லியும் இருப்பேன். அப்போ இருக்கிற செடிக்கும் இப்போ இருக்கிற செடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்து பாருங்க. அந்த அறுவடை வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அந்த வித்தியாசம். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி தான் இந்த கத்தரி செடியும். உரம் போடைக்கு இந்த ஒரு காயோ பூவோ இல்லை, ஆனால் இப்போ பாருங்க இவ்வளவு காயுண்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.